السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. عباسية خلافة عند தொடரில் நாம் இப்பொழுது ஐந்தாவது பாகத்திலே இருக்கிறோம். இதிலே அப்பாசிய ஹலீஃபாக்கள்ல முதலாவது ஹலீஃபாவாக அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபாஹ், அவருடைய பெயர் அப்துல்லா என்று சொன்னோம். அவருடைய தந்தையுடைய பெயர் முஹம்மத். அவருடைய அதாவது சகோதரருடைய பெயர் இல்லை அப்துல்லாவும் இப்ராஹிம். தந்தையுடைய பெயர் வந்து முஹம்மத். அது முகமதுடைய தந்தையுடைய பேர் அலி. அலியுடைய சகோதரருடைய பெயர் அப்துல்லா. சரியா? அப்துல்லா யஹ்யா இஸ்மாயில் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக வந்து அவருடைய தந்தையில பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். சரியா? இப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். இப்போது அதாவது 132 247 வரைக்கும் அப்பாசிய கலாபத்தை ரெண்டாக பிரிப்பாங்கன்னு சொன்னேன். அஸ்ருல் குவா அஸ்ருத் தாஃப், அதாவது ஒரு பலகீனமான ஒரு காலப்பகுதி, அதாவது இந்த மமாலிக்கள் மம்லூக்கியர்களுடைய சல்ஜூக்கியர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய செல்வாக்குகள் அதிகமான ஒரு காலப்பகுதி, அதிகாரம் அவங்களோட கையில் இருக்கிற மாதிரி நடந்து கொண்ட ஒரு காலப்பகுதியும், அடுத்தது வந்து என்ன பலமான ஒரு காலப்பகுதி. இந்த பலமான காலப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 132-247 வரைக்கும், அதாவது 749 நம்ம 750 வச்சுக்கணும்னா, அதுலேருந்து 861 வரைக்கும்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதில் அதாவது இவங்க பட்டங்கள், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னது ஒரு இதை பார்க்குறோம், ஒரு பட்டம் என்ன செய்யும் விரிக்கும். இந்த ஹலீஃபாக்கள் அப்பாசிய ஹலீஃபா எல்லாருக்குமே ஒரு பட்டம், ஒரு லக்கப் அரபில் சொல்லுவோம், லக்கப் குன்யாண்டா புனைப்பேர், குனா குன்யா புனைப்பேர், அவர் லக்கப் இருக்கும். அதனால தான் அபுல் அப்பாஸ் அவருக்கு சஃபாஹ் அப்படின்ற ஒரு பேர் என்ன செய்யுது அவருக்கு வருது. இந்த சஃபாஹ்ன்ற பேருக்கு மூணு விதமான காரணங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னேன். அதில் மிக பொருத்தமானது வந்து இவர் நல்ல தர்மசாலியாக இருந்தார், நிறைய தர்மம் செய்ய. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளைகளோட பிள்ளைகளாக அவங்க வரக்கூடியவங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து கெடுதி வரலாம் தான், யாரும் கெட்டுப்போகலாம் எதுவும் செய்யலாம், ஆனால் அசில் வந்து என்ன ஒரு நல்ல வேண்டி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மாற்றமான ப்ரூஃப் கிடைக்காத வரைக்கும் நம்ம அந்த தவறான ஒரு விளக்கத்தை, எங்களுக்கு ஒரு மிஷன் இல்லாட்டி அதை நம்ம போட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு மிஷன் இருந்தால் தான் அப்பாஸ் கெட்டவன், சிலவங்க எவ்வளோ ஆதாரம் திருந்த மாட்டான். காரணம் என்ன, அவங்களுக்கு நோக்கமே அவர் கெட்டவரை ஐக்கியம்ன்றது தான். அப்போ நம்ம அதை ஒன்றும் செய்யலாது. சரி, இவன் ஆட்சிக்கால அந்த 10 ஹலீஃபாக்கள் தான் இந்த பகுதிக்குள்ளே ஆட்சி செய்கிறாங்க. நான் முதலாவது அவங்கள 10 பேரே சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அபுல் அப்பாஸ் அப்துல்லா இப்னு முஹம்மத், இப்போ சொன்னது அஸ்ஸஃபா, இவர் 132 136 வரைக்கும், ஹிஜ்ரி 136 வரைக்கும், அப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இருக்கிறார். 749-753 வரைக்கும் கிறிஸ்தவ ஆண்டில், அப்போ 800 அரை பகுதியில் இது, அதாவது கிறிஸ்தவ இதில். அடுத்தது அபு ஜாஃபர். சரியா? அபு ஜாஃபர் இப்போ அபுல் அப்பாஸ்ன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், அப்துல்லாவுக்கு அப்பாஸ்ன்ற ஒரு பிள்ளை என்ன செஞ்சுக்கிறாரு இருந்திருக்கிறார். இப்போ அதாவது அபு ஜாஃபர்னால் நம்ம புரிஞ்சிடணும், அவருக்கு ஜாஃபர்ன்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கிறார். இவருடைய பேர் வந்து இவருடைய பேர் அப்துல்லா தான், அப்துல்லா இப்னு முஹம்மத், அப்துல்லா இப்னு முஹம்மத் தான். அவருடைய புனை பேர் அபுல் அப்பாஸ், இவருடைய புனை பேர் அபு ஜாஃபர். ஆனால் இவருடைய பட்டம் மன்சூர், அபு ஜாஃபர் அல் மன்சூர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இவர் வந்து அதாவது இமாம்களுடைய அந்த காலப்பகுதியில் இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா இந்த ரெண்டு பேரே என்னது மிக முக்கியமாக என்னது ரிலேட் ஆகக்கூடிய, அதாவது சம்மந்தப்படக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நிறைய இமாம்கள் இருப்பாங்க. நான் வந்து இதில் முக்கியமான அறிஞர்களாக என்ன இமாம் அபு ஹனீஃபா, இமாம் என்ன அதாவது மாலிக் இப்னு அனஸ் சம்மந்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு இடம். ரைட். அபு ஜாஃபர் அப்துல்லா இப்னு முஹம்மத் அல் மன்சூர், இவருடைய பட்ட பேர் வந்து மன்சூர். 137-158 வரைக்கும், 137-158 வரப்போ 147-157 21 வருடங்கள், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் சொல்லலாம், 20 வருடங்கள் இவர் ஆட்சி செய்கிறார். அப்போ பெரும் ஒரு காலப்பகுதி. அபு ஜாஃபர் மன்சூர், ஹாரூனர் ரஷீத், இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் கூடுதலாக என்ன பேசப்பட வேண்டிய ஒருத்தர் இன்ஷால்லா. அடுத்தது ஏன்னா இவர காலப்பகுதியில் அந்த இவர் வந்து சரி இவருடைய ஆட்சி பகுதிக்கு வருவோம். 137-158 வரைக்கும் கிறிஸ்தவனில் எடுத்தவண்டா 753-774 வரைக்கும், 774 வரைக்கும் மூன்றாவது ஆட்சியாளர் வந்து முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மத், முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மத் அவர். அப்போ அப்துல்லா இப்னு முஹம்மத் இதில் யார்? ஜாஃப் அபு ஜாஃபர் மகன், அபு ஜாஃபர் மன்சூரிகார் தானே, அவருடைய மகன். இப்படி இருக்கும், அப்புறம் ஒரு ஆளுக்கு வரும், அவரோட பிள்ளைக்கு அவர் செஞ்சிருவார், அது கொஞ்சம் பெருசாகிக்கும், அது அவரோட பிள்ளைக்கு அவர் என்ன செஞ்சிருவார் கொண்டு போய் இப்படி தான் போகிறார். அது காரணம் 20-30 வருஷம் இருக்கிற டைமில் அந்த பலத்தை என்ன செய்யலாம், இல்லைனா மற்றது அந்த ஆயில் அந்த குடும்பம் வந்து இது வந்து நம்ம ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதில் நம்ம கவனமாக இருக்கணும், இதோடைய கூட இடத்துல அந்த கவனம் இருந்தால் அது என்ன செஞ்சிடும்,
அது எப்படியோ உள் பூசல் இல்லாமல் இருக்காது, ஆனால் போய்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். இப்போ என்ன செஞ்சுருவாங்கன்னா எங்கே எந்த ஆட்சியை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிக்கலாமே சிக்கல், உன குடும்பத்தில் சிக்கல் தானே, தலாக் பண்ணிட்டா வரா இல்லையே, எந்த யாரை எடுத்தாலும் உள் சிக்கல் என்ன செய்யும் இருக்கும். உங்கள் உள் சிக்கலை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஏதாவது ஒரு நாட்டோட உள் சிக்கலை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். உள் சிக்கல் இல்லாத ஏதாவது ஒரு நிர்வாகம், ஏதாவது ஒரு ஸ்கூல், ஏதாவது ஒரு பள்ளி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குதா, இருக்குது சரியா. அந்த இந்த மாதிரி உள் சிக்கல் இருந்தே ஆகும் எல்லா இடத்துலையும், இல்லாமல் ஒரு இடம் ஒன்று என்ன செய்யலாம் இருக்கே இல்லாது. இதிலே நம்ம சந்தோஷப்படணும், இதில் நம்ம சந்தோஷப்படணும், வச்சு நல்லா நடந்துட்டு போகட்டும் வணங்கிட்டா, விழுந்தாலும் அடுத்தது உள் சிக்கல் உள்ள வந்தால் மறுபடியும் வரப்போகிறோம். இதை நம்ம எப்பயும் என்ன செய்யணும், அதை எப்பயும் புரிஞ்சுக்கொண்டே இருக்கணும். ரைட், இந்த இது இந்த சொன்னதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, இது வந்து இப்போ நம்ம ஆட்சி குடும்பம் ரெண்டும் இருக்குதுன்னு எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை. இப்போ நேற்று வைஃபை வந்து அப்படி ஏசிக்கிட்டு இருந்தார், ஒரு சமாதானமாக தெரிகிறான், உனக்கு என்ன பிரச்சனை, அவன் வந்து வைஃப் ஏசிட்டு தான் ஓகே, இப்போ அவன் சமாதானமாக போகிறான் தானே, நீ சந்தோஷப்படாமல் சும்மா சமாதானமெல்லாம் பொய் அப்படின்றது இப்போ என்ன செய்யணும். அவ அது இந்த மாதிரி ஆக்கள்கிட்ட பேச்சு தான் இது. அவன் வந்து நேற்று கோவத்தில் ஒரு ஏசிட்டான்வீங்களே, கோவத்தில் ஏசிட்டு அடுத்த நாள் சந்தோஷமாக போகிறான், அப்போ உனக்கு பொறுக்குது இல்லை, உனக்கு என்ன பொறுக்குது இல்லை அப்படின்ற அர்த்தம். இந்த சிந்தனை சிந்தாந்தம் எல்லாத்துலேயும் வரும், அவங்களோட குடும்பத்தை தவிர நம்மளோட குடும்பத்துக்கு அப்படி பேசுகிறப்பட சரியா. நான் நேற்று பேசினதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அவன் நல்ல பகுதிகள் நிறைய இருக்குது இவர் சரியா. இப்படி என்று அப்போ அடுத்து இதே அடுத்தவனுக்கு நம்ம யோசிக்கணும், இதான் ஆட்சி நிர்வாகம் எல்லாத்துலேயும் இந்த ஒரு இயற்கையை நம்ம எப்போ யோசிக்கணும். அடுத்தது முகமது இபின் அப்துல்லா இபின் முகமது, அதான் அபூ ஜஃபர் மன்சூருடைய என்ன மகன், அவர் பேர் மஹதி பட்ட பேர். 158 169 வரைக்கும், 158 169 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 10.5 வருடங்கள், 774 785 கிறிஸ்துவ ஆண்டில் சரியா. முகமது இபின் அப்துல்லா இபின் முகமது அவரை பட்ட பேர் மஹதி. அப்போ அப்பாஸ் அவரை பட்ட பேர் சஃபா, அபுல் அப்பாஸ் சஃபா, அபு ஜாஃபர் அல் மன்சூர் முகமது அல் மஹதி, முகமது இபின் அப்துல்லா இபின் முகமது அல் மஹதி. 158 169 வரைக்கும் ஹிஜ்ரியில், 774 785 வரைக்கும் கிறிஸ்துவ ஆண்டில். அதுக்கு பின்னால் முகமதுர மகன் மூசா விளங்கிட்டா, அவர மகனில் வச்சிருந்தார் சரியா. மூசா இபின் முகமது இபின் அப்துல்லா, மூசாவுடைய அத மூசா வருது, இவர் ஹாதி, இவர் வந்து என்ன ஹாதி. அப்போது அந்த முகமது அவட மகன் என்ன செய்கிறார், மூசாவை நியமிக்கிறார். இப்போ மூசா இபின் முகமது இபின் அப்துல்லா அவட பட்ட பேர் ஹாதி. 169 இருந்து 170 அப்படின்னா ஒரு வருஷம், 785 786 வரைக்கும், 785 786 வரைக்கும். இந்த ஒரு வருஷத்தில் முடிகிறதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு சில வரலாற்றில், படிக்கக்குள்ளவங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக இப்போது முகமதுடைய மகன் மூசா வந்தார் தானே, முகமதுடைய மகன் மூசா வந்தார், அதே முகமதுடைய மகன் ஹாரூன் வரார். அப்போ அவர் பேர் ஹாரூன் ரஷீத் முனைட்டா, ஹாரூன் ரஷீத். இதே முகமதுடைய மகன், அதாவது முகமதுடைய மகன் மூசா வந்தார், அதுக்கப்புறம் முகமதுடைய மகன் என்ன ஹாரூன் வரார். புரிஞ்சுதா உங்களுக்கு, அதாவது அபூஜாஃபர் மன்சூருடைய மகன் முகமது வந்துட்டார், அந்த முகமதுக்கு மூசா அண்டும் ஹாரூன் அண்டும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரியா. அதான் அபூஜாஃபர் மன்சூருடைய ரெண்டு பேரர்கள். அப்போ முதலாவது மூசா வாராரு, அதுக்கப்புறம் ஹாரூன் வாராரு. ஹாரூன்ட பட்ட பேர் வந்து ஹாரூன் ரஷீத். 170 தொடக்கம் 193 வரைக்கும் இருக்கிறார். அப்போ 23 வருடங்கள் என்ன செய்கிறார் இருக்கிறார். 786 808 வரைக்கும் கிறிஸ்துவ ஆண்டில், 786 808 வரைக்கும் இருக்கிறார். ரைட், அடுத்ததாக வந்து ஹாரூன் ரஷீதுட மகன் சரியா. இப்போ ஹாரூன் அர் ரஷீதுடைய மகன் மூணு பேர் அடுத்தடுத்து ஹாரூன் ரஷீதுடைய மகன் மூணு பேர். ஒருத்தர் வந்து முகமத் சரியா, அவருடைய பட்ட பேர் அமீன். அடுத்தது எழுதிக்கோங்க அப்துல்லா, ஆண்டுகளை சொல்கிறேன், அப்துல்லா அவருடைய பட்ட பேர் மமூன். அடுத்தது என்னது மறுபடியும் முகமது, ஹாரூனுடைய மகன் முகமது அவருடைய பட்ட பேர் முஹ்தசிம் ரைட்டா, முஹ்தசிம் சரியா. இவர் வா முஹ்தசிமான ஒரு சம்பவம் வரும், அது இவருடைய சம்பவம் தான் சரியா. ரைட், அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாரூன் ரஷீதில் மூணு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க ஆட்சிக்கு வரா, முகமது அப்துல்லா முகமது. அப்போ அந்த முகமதுடைய பட்ட பேர் வந்து அமீன், அப்துல்லாட பட்ட பேர் வந்து மமூன், முகமது அடுத்த முகமதுடைய பட்ட பேர் வந்து முஹ்தசிம்.
நூற்றி முகமது இப்னு ஹாரூன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மான் முகமது ஃபஸ்ட்டு முகமது வந்து 193 198 வரைக்கும் ஒரு 5 வருஷங்கள். கிறிஸ்துவ ஆண்டில் சொன்னடா 808-813 இதில் மாதங்கள் இதுகளில் கொஞ்சம் சில இதுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மகன் மக்மூன் இருக்கிறார் தானே அப்துல்லா அல் மக்மூன், அவர் வந்து 198 218 வரைக்கும் 198 வரைக்கும் இவர் தான் ஃபித்னாவை ஆரம்பித்து வைக்கிறார். எது முத்தசிலாக்களோடு அந்த இணைஞ்சி அஹமது பின் ஹம்பல்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றது இவட காலத்தில் தான். மக்மூன் அப்துல்லா இப்னு ஹாரூன் இப்னு முகமது 198 இருந்து 218 வரைக்கும். அப்போ எத்தனை வருஷங்கள்? 20 வருஷங்கள் சரியா. 813 833 வரைக்கும் கிறிஸ்தவ ஆண்டில். அடுத்த முகமது ஹாரூன் ரஷீதில் இன்னொரு முகமது, அவரோட பேர் முத்தசிம் பட்ட பேர், அவர் 218 227 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷங்கள். ஆனால் கிறிஸ்தவ ஆண்டில் சொன்னால் 833 841 வரைக்கும் கிறிஸ்தவ ஆண்டில். அடுத்ததாக இப்போ இந்த கடைசியாக வந்தார் தானே, அதாவது முகமது இப்னு ஹாரூன் சரியா, இவர் என்ன செய்கிறார், அவட மகன் என்ன செஞ்சிட்டார், ஹாரூன் பேர் வச்சு அவரை நியமிச்சிட்டார். அப்படின்னா அப்பட பேரும் ஹாரூன், பேரண்ட பேரும் ஹாரூன். அப்போ அந்த முகமது வந்து அந்த ஹாரூனை என்ன செய்கிறாரு, நியமிக்கிறார். இந்த ஹாரூன்ட பட்ட பேர் வந்து வாசிக். 227 பிறந்து 227லேருந்து 232 ஆட்சி பிறந்தல, 227லேருந்து 232 வரைக்கும் ஆட்சி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம்தான், 841லேருந்து 846 வரைக்கும் கிறிஸ்தவ ஆண்டில். இப்போ அதே முகமதுடைய மகன் ஜாஃபர், அப்புறம் அதே முகமதுடைய மகன் ஜாஃபர் 10வது சரியா, முத்தவக்கில் சரியா. இந்த முத்தவக்கில் தான் அஹமது பின் ஹம்பல் என்ன செய்கிறது, ரிலீஸ் பண்ணுறது சரியா. மாமூனில் ஆரம்பித்து முத்தவக்கில் வந்து அவர் நல்ல அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்து என்ன செய்கிறார், இந்த கொள்கை இதெல்லாத்தையும் இந்த இத்திசாலியத் கொள்கை எல்லாத்தையும் அளிக்கிறார். ரைட். ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு ஹாரூன் இவரை பட்ட பேர் முத்தவக்கில், 232லேருந்து 247 வரைக்கும். கிறிஸ்து ஆண்டில் சொல்கிறதா இருந்தால் 846லேருந்து 861 வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி என்ன செய்து நடக்குது. ரைட். இப்போது அதாவது இப்போ மொத்தமாக 247 வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கூஃபாவில் இருந்த உலமாக்கள், மற்ற உலமாக்களை விடுங்களே, ஃபஸ்ட்டு இவங்க கூஃபாவில் தான் இவங்களுடைய தலைநகர், ஈராக் தான் தலைநகர். அப்போ பாக்தாத் எல்லாம் உருவாக்கப்படலை, அபு ஜாஃபர் அல் மன்சூர் தான் பாக்தாத் சிட்டியே கட்டுறாரு சரியா. அப்போ இது நடக்கு. இப்படி இருக்கிற டைமில் இவர் என்ன செய்கிறாருன்றா, அதுக்கு பிறகு அன்பாருக்கு தலைமையாக மாறுது அன்பாருக்கு. இப்போ இந்த கூஃபாவில் இருக்கிற டைமில் கூஃபாவுடைய பெரிய உலமாக்கள், நிறைய உலமாக்கள் இருக்கிற இடமே, யார் அங்கே வாழ்ந்த நபித்தோழர் பிரபல்யமானவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பண்ணிட்டா, அப்போது இமாம் ஷாபி என்னது அங்கே தான், அதே போல் என்ன அல்கமத் இப்னு வக்காஸ் அல்கமா, அது போல் என்ன நிறைய உலமாக்கள் அங்கே இருந்தவங்க. இந்த உலமாக்களுடைய பங்களிப்பு என்ன அப்படி என்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறேன்னு சொன்னால், இது சம்பந்தமாக வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது வெளியிட்டுக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இருந்த அதாவது கூஃபாவுடைய உலமாக்கள் எப்படி போட்டுக்கிறாங்கன்னா, 123 இருந்து 232 வரைக்கும். இவங்க எப்படி போடுறாங்கன்னா, அதாவது அஸ்ருல் அப்பாசி அல் அவ்வல், அஸ்ருல் அப்பாசி அல் அவ்வல், அப்பாசி ஆரம்ப 247 வரைக்கும் இருக்குது சரியா. கூஃபாவில் வந்து அவங்களுடைய இதுகள் எப்படி இருந்துச்சு, இப்போ இதை நான் முழுசாக இங்கே வாச்சேன்னா அது ஒரு 3-4 தொடர்கிட்ட செஞ்சு போயிடும். ஆனால் இந்த ரிசர்ச் வந்து முகமது அஹமது ஹுசைன் அப்துல் மக்சூத் அப்படின்றவர் எழுதினது, அதாவது 750-847 வரைக்கும் நம்ம அந்த ஆரம்பம் பண்ணி வச்சுக்கணும். அந்த கூஃபா அந்த முதல் அஸ்ருல் அதாவது என்ன இந்த கூவா அந்த பலமான அந்த காலப்பகுதியில் இருந்துச்சு. அவர் சில உலமாக்களை வந்து என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுறாரு, அதாவது இதுக்கு இந்த சப்போர்ட் பண்ணவங்க, அதாவது அப்பாசிய கலாபத்து ஏற்பட்ட பின்னால் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக ஒரு அப்பாசிய கலாபத்து ஏற்படுவதற்கு சப்போர்ட் பண்ணவங்களாக இருக்கலாம் சரியா. அடுத்தது வந்து ஏற்பட்ட பின்னால் அதாவது அவங்க ஏற்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாக இருந்தால் இந்த உமையா கலாபத்துடைய அந்த அவர்களுடைய பார்வையின் காரணமாக அதை ஏற்பட்டிருக்கலாம். வந்த பின்னால் ஆட்சி நிர்வாகம் போகணுமே,
அப்படின்னா என்ன, அந்த காதி அரிக்கணும், காதியில் குதாத்தா அரிக்கணும், முஅத்திபாக அவங்களுடைய பிள்ளைகளை மார்க்கப்படி ஒழுக்கப்படி எடுக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்தது மக்கா மதீனாவுடைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும். உலமாக்கிட்ட சப்போர்ட் இல்லாட்டி என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அடுத்தது ஒரு அறிஞர் வந்து ஒதுங்கி இருந்தார்னா அந்த அறிஞரையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, இவர் என்னத்துக்கு ஒதுங்கிக்கிறான் விளங்கணுமே, யூடர்னில் வரப்போகுதா இல்லையா. அந்த இந்த பிரச்சனைகளாலையும் காதி பதவியை கொடுத்து பார்ப்பாங்க, நீங்கள் வந்து காதி பதவி எடுங்க, எடுக்கலைன்னு அடுத்தடுத்த கட்டமாக பார்ப்பாங்க. சரியா, இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இந்த காலப்பகுதியில் அதாவது ஆதரவு சார்ந்த உலமாக்கள், ஆதரவுன்னா இப்போ நாம் நினச்சது ஆட்சி ஆதரித்த உலமாக்கள் அப்படி எடுத்துடப்படாது. சரியா, அந்த அப்பாசிய கிலாபத்துக்கு பணி செய்வதற்காக, அப்பாசிய கிலாபத்தில் பணி செய்கிறதுக்கு என்ன உட, இப்போ எல்லா உலமாக்கள் நல்ல நல்ல உலமாக்கள் எல்லாம் ஒதுங்கிட்டாங்கடா, மாதிரி என்ன செய்கிறது. சரி, இப்போ நாங்கள் ஜுஹூரிக்கு சொன்னோம், ராஜா இபுன் ஹைவாக்கு சொன்னோம், பழங்கிட்டா கபீசத்திபுனு துஐபுக்கு சொன்னோம், யாருடைய ஆட்சியில், உமையா கிலாபத்தில் கபீசத்திபுனு துஐப், அதே போல் என்ன, அதாவது ரஜா இபுனு ஹைவா, அதே போல் ஜுஹுரி, அதே போல் இபுனு சீரின், அது போல் இன்னும் பலன் இப்போ சைதிபுன் முசைபெல்லாம் என்ன செய்யலை, ஆதரவாக நிற்கலை. அப்போ ஆதரவாக நிற்காத பட்சத்தில் என்னென்னதெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யும், நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றது. அப்போ இந்த ஒரு பகுதிகளை நம்ம சொன்னோம், அநியாயத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட இதுக்கு ஆலோசனைகளில் அதில் இதில்லாம் என்ன சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு இந்த நல்ல உலமாக்கள் என்ன தேவை அந்த இடத்துல. அப்போ அதனால் நல்ல உலமாக்களையும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணி தேடினத்தில் இவங்க சொல்லக்கூடிய அறிஞர் பட்டியல் அவர் வெளியிடுறாருண்டா, முதலாவது அப்துல்லா இப்னு சுப்ருமா அத்தப்பி, அப்துல்லா இப்னு சுப்ருமா அத்தப்பி 144 மௌத்தாகிறார் இவர், எஜிரு 144 மௌத்தா. அப்போ 132 தசீஸ், 144 என்ன செஞ்சிடறார் இவர், மரணிச்சிறார். சரியா, இவர் வந்து அதாவது அவருடைய காலத்தில் வாழ்ந்த நிறைய உலமாக்கிட்ட கல்வி எடுத்தவர், கூஃபாலேயே. இப்போ இவர் கூஃபா உலமாக்கள் மட்டும்தான் எடுத்தீங்க, தலைநகர தானே இப்போ. சரியாது, அதில் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நிறைய இவர் என்ன கல்வி படித்தவர், அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா வணங்கிட்டா, அவர்கிட்டையும் என்னது அஸ்தா வணங்கிட்டா, அவர்கிட்டையும் படம் படித்தவர் இவர். உங்களுக்கு தெரியும் இந்த நபித்தோழர்களில் நாங்கள் வந்து இந்த தாபீன்களுடைய காலப்பகுதியை தெரிஞ்சு கொள்கிற டைமில், உமையாக்கட காலத்துலையும் தெரிஞ்சு கொள்கிற டைமில் எங்கள் மிக முக்கியமான பகுதி இந்த இல்மோட இந்த பயணம் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சானே. இப்போ எப்படி நம்ம புவியியல் சார்ந்து படிக்கிறோமோ, நசபு ரீதியான அந்த இதை படித்தோமோ, உலமாக்களுடைய பயணம் எப்படி என்ன அதோட ஒட்டி போனதுன்னு தெரியணுமே, அதோட வழிகட்ட பிரிவுகளோட பயணமும் தெரியும், நம்ம அதெல்லாம் தெரிஞ்சோம். அதில் ஹவாரிஜிகள் எப்படி வந்தாங்க, ஷியாக்கள் வந்தாங்க, அதுபோல் என்ன கதரியாக்கள், முர்ஜியாக்கள், இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது அடிச்சோம். உமர் இப்னு அப்துல் அசீஸோட பங்களிப்பு அதை என்னடையெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த குர்ரமியான பகுதியை ஓரளவு என்ன செஞ்சோம், நம்ம சொன்னோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம பட்டியல் எடுத்தால் அது வந்து நிற்காது. ஏன், ரசூலாங்கிட்ட கேட்ட, ரசூலாங்களை கண்ட பார்த்துட்டு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவர்கள்ட்ட இருந்து கேட்டவங்களாம் எல்லாத்தையும் அறிவிக்கவும் இல்லை, ஹதீஸ்களை கேட்டு அறிவித்தவர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1000 பேர் சொல்கிறான், 500-1000 இடையில தான் இயக்க பண்ணுறாங்க ஹதீஸ்களை கேட்டு அறிவித்தவங்க. சரியா, அப்போ அதில் முக்ஸிரூன் அதிகமாக அறிவிக்கக்கூடியவங்க அப்படின்றதுல நம்ம ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக், அதே போல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ், அப்துல்லா இப்னு இப்படி சொல்லிட்டு வரும் ஒரு பட்டிய, இந்த மாதிரி ஒரு 10 பேரை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் முத்தவசித்தூன் ஒரு மீடியம் லெவலில் அறிவித்தவங்க, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களாம் அந்த பட்டியலில் வரும். அதுக்கப்புறம் குறைவாக அறிவித்தவங்க, அதுக்கப்புறம் ஆஹாத், ஒவ்வொரு ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார். ஸோ நபித்தோழர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்வது அப்படின்றது நம்ம என்சைக்ளோபீடியாவை தான் வைக்கணும். சரியா, இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ்கள், இது மாம் இப்னு ஹசம் என்ன செய்கிறாருன்னா, அந்த பக்கை இப்னு மஹ்லத் இருக்கிறாரே அவருடைய புத்தகத்தில் இருந்து, அவர் ஒரு பெரிய ஒரு முஸ்தீன் சொல்கிறார், அதில் வந்து அவர் எழுதுகிறார் யார் யாருக்கு என்ன நபித்தோழருக்கு எத்தனை அறிவிப்பு இருக்கேன்னு சொல்லி, அதை தனிப்புத்தவம் அவர் என்ன செய்யும் தரத்தி பண்ணி போட்டிக்கிறார், எந்த நபித்தோ எவ்வளோ அறிவிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு சாஃப்ட்வேர்கள்லாம் வந்து அடிச்சு பார்த்து என்ன செஞ்சிடலாம், சிம்பிளாக அதை தரத்தி பண்ணி இவ்வளோ பேர் எடுத்துடலாம். நபித்தோழர்களில் யார் சஹாபாக்கள் பிறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள், ஆனால் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்த கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அதுக்கு முந்தின கட்டம் வந்து அஃப்வன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள், அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறந்து ரசூல் காணாதவர்கள், அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ரசூலான காலத்தில் பிறந்தவர்கள் ஆனால் ரசூலான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காணவும் இல்லை, ரசூலாங்களை காணலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ரசூலான காலத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வராங்க. இவங்களை சொல்கிறது முஹத்ரமண்டு, முகாதரமூன்கள்னு சொல்லி, இது 100 பண்ணுறாங்க, 30 பண்ணுறாங்க, இப்படி ஒரு எண்ணிக்கை இருக்குது முகாதரமூன்கள். அப்போ இதுகளை வச்சு தான் தாபீன் கூட காலம் ஸ்டார்ட் ஆகுது அங்கிருந்து தான், ஏன்னா அவங்களாம் கிபாரு தாபீன்களாக இருப்பாங்க. இப்படி சொன்ன பட்டியல் கடைசி சொன்ன பட்டியெல்லாம் தாபீன்களில் மூத்தவர்களாக இருப்பாங்க, ரசூலுடைய காலத்தில் பிறக்கிறது அல்லது அடுத்ததாக பிறக்கிறன்றது பெரிய தாபீன்களில் மிக மூத்தவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்போ மூத்த தாபீன்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன வரும், அரவாசி நபித்தோழர்கள் கொஞ்சம் நபித்தோழர்கள் சந்திச்சவங்க வரும், அப்போ மத்திய கால தாபீன்கள்னு வரும், அதுக்கப்புறம் கடைக்கால தாபீன்கள் வரும், சிறிய தாபீன்கள்னு வரும். சிறிய தாபிங்கன்னா 1-2 பேரை தான் என்ன செஞ்சிருப்பாங்க கண்டிருப்பாங்க, அதோட என்ன செஞ்சிடும் அது முடிஞ்சிடும்.
அப்போ இதில் தான் இந்த அடிப்படையில் தான் சுலைமான் இப்னு மெஹ்ரான் அல் அமஷ் இவங்க எந்த லிஸ்ட்டில் வருவாங்கன்றது இப்படியான கேள்வியெல்லாம் வர்றது அதில் தான். சரி, இப்போ இதை தாண்டினா தாபின் கிட்ட லிஸ்ட் நம்ம தெரியணும்னா கட்டாயம் சஹாபாக்களை கடைசியாக மரணித்தவங்களை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சாகணும். அதனால் இந்த ஆஹிரு மன் மாத்த மின சஹாபா, சஹாபாக்களை கடைசியாக மரணித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லா முஸ்தலஹுல் ஹதீஸ் ஹதீஸ்துறை நூல்கள் எல்லாம் ஒரு பட்டியல் வரும். அதில் எப்படி வரும்னா ஆண்டு ரீதியாக வரும், இட ரீதியாக வரும், துறை ரீதியாகலாம் வரும். அதில் முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருமே உடன்பட்ட ஒரு விஷயம், கடைசியாக மரணித்தவர் அபு துஃபைல், அது முத்தலக்கன் முக்கையது இல்லாமல் இன்னும் இன்னும் என்னண்டு இல்லாமல் கடைசியாக மரணித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அபு துஃபைல் தான். அவர் 110 மரணிச்சென்று சொல்கிறாங்க, 100 மரணிச்சுன்னு சொல்கிறாங்க, 100 மரணிச்சு எப்படி 100 புறவு அவர் மரணிக்கிறார். அடுத்து சொல்கிறாங்கன்னா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவரில் கடைசியாக மூத்தாயினவர் சஅதிபுன் அபி வக்காஸ், சஅதிபுன் அபி வக்காஸ் மதீனால 55 என்ன செய்கிறார், ஹிஜ்ரி 55 மரணிக்கிறார். பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவரில் கடைசியாக மரணித்தவர் அவர் மதீனால மரணிக்கிறார். அபுல் யசர் கபிபுன் அம்ர், அபுல் யசர் காப் இப்னு அம்ர் அல் அன்சாரி இவர் வந்து 55 மரணிக்கிறார். கடைசியாக மூத்தாயினவர் பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவர் இவர் தான். அடுத்தது வந்து உம்மஹாத்துல் மூமினியில் கடைசியாக மூத்தாயினவங்க உம்மு சலமா, உம்மு சலமா ரதியல்லாஹு 62 என்ன செய்கிறாங்க, அவங்க மரணிக்கிறாங்க மதீனா. சரியா, அடுத்ததாக வந்து நபித்தோழர் கடைசியாக மரணித்தவர்களில் பையத்துல் அக்கபா அதில் கலந்து கொண்டவர்கள் கடைசியாக மரணித்தவர் வந்து ஜாபிர் இப்னு அப்துல்லா, இவர் வந்து என்ன செய்கிறாரு மக்கால மரணிச்சாரா மதீனால மரணிச்சார கருத்து முரம்பாடிக்கு மதீனால தான் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார். ஹிஜ்ரி 78 என்ன செய்கிறாரு இவர் மரணிக்கிறார். கடைசியாக மரணிச்ச நபி தொடர் பட்டியலில் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ்ரல்லாஹு அன்ஹு, அதே போல் என்னது இந்த அபு துஃபைல் விளங்கிட்டா, இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, அதாவது துஃபைல் இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, அதில் கொண்டு வருவாங்க. ரைட், அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரைட், அடுத்தது நபித்தோழர் கடைசியாக மரணித்தவர்களில் பையத்து ரிதுவான் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவங்க 85 மரணிக்கிறார் கடைசியாக. அம்ரிப்னு ஹுரைஸ், அம்ரிப்னு ஹுரைஸ் இந்த நபித்தோழர்களில். அடுத்தது என்ன அப்படி சொன்னால் இப்போ அம்ரிப்னு ஹுரைஸ் அப்படின்னா பையத்து ரிதுவானை பற்றி ஒருத்தர் அறிவிக்கிறாருண்டா அவர் கடைசியாக கேட்க சான்ஸுக்கு 85 தான், 85 பிறகு நேரடி சான்ஸ் ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் அவர் யார் கேட்டாலும் அவர் வந்து அதுக்கு என்ன அது அதாவது புறவு உள்ளவட்ட கேட்டு தான் அவர் என்ன செய்யணும், நேரடியாக கேட்குறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு அவர் தான் கடைசியாக மூத்தாயிட்டார் தானே. அது அதுபோல் அதாவது ரெண்டு கிபிலாக்களுக்கும் தொழுது நபித்தோழர்கள் இருப்பாங்களே, இதெல்லாம் கருத்து முரண்பாடு இருக்குதான். ஆனால் முஸ்தலகளை வந்து அதிகமாக சொல்லப்படும். அப்துல்லா இப்னு புஸ்ர் அல் மாசினி இவர் வந்து சிரியாவில் மரணிக்கிறார் 85 ஹிஜ்ரி 88 என்ன செய்கிறார் மரணிக்கிறார் சிரியாவில், யார் அப்துல்லா இப்னு புஸ்ர். சரியா, இவர் வந்து ரெண்டு கிபிலாவையும் அதாவது அந்த முதலாவது கிபிலாவையும் தொழுதவர், அப்புறம் மாற்றப்பட்டவர் உள்ள மதீனா அதிலிருந்து அதாவது இந்த அஃபன் இந்த கபுத்துலா நோக்கியும் தொழுது, இந்த பழைய கிபிலாலையும் தொழுதிக்கார், இதுலேயும் தொழுதிக்கார், சிரியா நோக்கி தொழுதிக்கார், கபுத்து என்ன மக்கா நோக்கி தொழுதிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் பட்டியலில் கடைசி யார் வராரு, அப்துல்லா இப்னு புஸ்ர் அல் மாசினி, இவர் சிரியாவில் 88 மரணிக்கிறார். அடுத்தது ரிவாயத்துக்கள் அதிகமாக இருந்து மதீனால மரணித்தவர். சரியா, இதில் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது ரிவாயத்துக்கு, அதனால தான் இந்த வரைய இருக்கிறாங்க. ரிவாயத்துக்கள் அதிகமாக இருந்து மதீனால மரணித்தவர், ரிவாயத்துக்கள் அதிகமாக இல்லாமல் மதீனால மரணித்தவர் வந்து மஹ்மூத் இப்னு ரபி. சரியா, அவர் சின்னவர் ரசூலான காலத்தில், அவர் சொல்கிறார் ரசூல் சலான் உது எடுத்துட்டு இப்படி என் மேலே என்ன கொப்பளித்து தண்ணி என்ன செஞ்சாங்க, அதாவது கொப்பளித்தார்கள், அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா மஹ்மூத் இப்னு ரபி. சரியா, நம்ம அந்த சிறுவர்கள் சம்பந்தமான இதில் அடுத்த 50 வருங்கது. சரியா, ரைட், இது வந்து இவர் வந்து அதாவது நிறைய ரிவாயத்துள்ளவர்களை மதீனால கடைசியாக மரணித்தவர் சஹலிபுனு சாத், சஹலிபுனு சாத் அஸ்ஸாஇதி ஹிஜ்ரி 88 என்ன செய்கிறார் இவர் மரணிக்கிறார் இந்த நபித்தோழர். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிய வயதில் கண்டவர்களில் கடைசியாக மரணித்தவர் யார், மஹ்மூத் இப்னு அர்ரபியா அல் ஹஸ்ரஜி 99 மரணிக்கிறார் மதீனால. அப்போ மதீனால கடைசியாக மரணித்தவர்கிட்ட பட்டியலில் சஹலிபுனு சாத் அஸ்ஸாஇதி வரார், நிறைய அறிவித்தவர்களில் மஹ்மூத் இப்னு ரபி வரார், ரசூலாங்கள கண்டவர்களை கடைசியாக மரணித்தவர்கள். அப்போ தாபி வந்து மஹ்மூதுபின் ரபியை கண்டவர், மஹ்மூதுபின் ரபி விளங்கிக்கிறார் ரசூலாங்க இந்த செஞ்சாங்கன்னு விளங்கிட்டார் தானே, அப்போ அவருக்கு சஹாபி என்ற பட்டம் என்ன செஞ்சிரு கிடச்சிரு. ரசூலாங்கள தெரியாத வயசில் கண்டு ஒரு பிரயோசனம் இல்லை, தெரியாத வயசில் போல வேண்டாம் குழந்தை 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு, அதான் முகமது இப்னு அபிபக்கர்லாம் அதில் வருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை ரசூல் சார் அந்த இதில் மர்வான் இப்னு ஹக்கமே அதில் தான் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. ரைட், அதே போல் நிறைய ஹதீஸ் அறிவித்தவர்களில் பஸ்ரால கடைசியாக மரணித்தவர் யார், அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் பஸ்ரால மரணித்தவர் 93 என்ன செய்கிறார் ஹிஜ்ரி 93 மரணிக்கிறார். கருத்து முரண்பாடு இல்லாமல் கடைசியாக மரணித்தவர் என்றது அபு துஃபைல், ஆமிர் இப்னு வாசிலா
அல்லைஃபி, ஆமீர் இப்னு வாசிலா அல் அஸ்கா அல் லைஃபி. இவர் மக்கால மரணிக்கிறார் 110 இல்ல 100 110 முரம்பாடிக்கு 110. இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இதுக்காக வேண்டி. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அப்துல்லா இப்னு சுப்ரமா வந்து 144 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். இப்போ மனசில் அவனுக்கு நம்ம என்ன டைம் சொன்னோம், டேட்டு 93. இவர் அபு துஃபைலுக்கு 110 வரைக்கும் சொல்கிறார், அப்போ 100 வரைக்கும். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் அப்துல்லா இப்னு சுப்ரமா 144 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். அப்போ நிறைய நபி தோழர்களை கண்டறிக்கிறதுக்கான சான்ஸுகள் இருக்குது. இவர் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு டைம் அபு துஃபைல்டையும் என்ன செய்கிறார், கேட்டிருக்கிறார். அதே போல் அந்த கூஃபாவில் அபு வாயில், ஆமிர ஷாபி, நான் ஷாபின்னு சொன்னேன், ஆமிர ஷாபி, அபு சலமத் இப்னு அப்துல் ரஹ்மான், யார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் அவுஃப் மகன் அபு சலமா. அதே போல் இப்ராஹிம் அன் நஹாயி, நஹா எல்லாம் வந்து கூஃபா நைட்டா. இவர்கள்ட்டெல்லாம் கேட்டிக்க, இவங்களாம் நீங்கள் கூஃபாவில் வாழ்ந்த உலமாக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள், இவங்கள்ட்டெல்லாம் கேட்டிக்கிறாங்கன்ற அர்த்தம். அபு வாயில், ஆமிர ஷாபி, அபு சலமா, இப்ராஹிம் இவர்கிட்டலாம் கேட்டவர். இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஜுஹுதோட நல்ல பண்புகளோடு உள்ள வாழக்கூடிய இதுதான். இதனால் இவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவர் நல்ல உறுதி உள்ளவரும், கவிதை தெரிஞ்சவரும், நல்ல அஹ்லாக் உள்ளவரும், உலகப்பட்டின்மை உள்ளவரும், நல்ல மார்க்க அறிவு உள்ளவரும். அதனால் அப்பாசிய அஹ்லாபத்தில் உள்ளவங்க இவளை வாலியாக, என்ன, யமனுக்கு வாலி பொறுப்பாக தெரிவி செஞ்சிட்டான். இவரை அப்துல்லா இப்னு சுப்ரமா அப்தப்பிய யமனுடைய வாலியாக என்ன செஞ்சார், தெரிஞ்சார். அவர் வந்து அங்கே இருந்தார். அவர் சொல்கிறார் இப்னு சுப்ரமா, லம் அஸ்தபதில் ஃபிஹா துவால ஃபத்ரத்தி, அந்த இப்னு சுப்ரமாவை பற்றி அவரே சொல்கிறாரு, நான் எனது ஃபத்ரத்தி விலாயத்தி அஃபன் அப்படின்னா, லம் அஸ்தபதில் பி கமிஸ் யாதா கமிசை முந்து தகல் துவா, நான் இந்த விலாயத்தில் நுழைஞ்சதுலேருந்து என் சேட்டை இன்னொரு சேட்டாக நான் மாற்றலைன்றார். பிச்சைக்காலம் ஈக்கிறாரு, ஆனால் இன்னொரு சேட் நான் அதால் என்ன செய்யலை, நான் வாங்கலை. அதாவது அந்தளவு பேணுதலான ஒரு நபராக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். இப்போ அப்பாசிய கலாபத்து இவர் வாலியாக தெரிவு செஞ்சி, அப்படின்னா அப்பாசிய கலாபத்தில் தூய்மையும் அது குறிக்கும் தானே, அவங்களோட தவறுகள் பிழைகள் எல்லாத்துக்கும் மேலாக அவங்களோட நல்ல பக்கத்தையும் எனக்கு குறிக்கும். இன்னும் அவர் ஒரு சேட்டு கூட ஆழமாத்து சரியா அப்படி என்று அப்படி செய்யலை சரியா, அந்த இதையும் என்ன செய்யும், இது குறிக்கும். அப்போ யமனில் அவர் இருக்கிறாரு. அதுக்கு பின்னால் அது முடிஞ்ச பிறகு இவர் என்ன செய்கிறாங்கன்னா, கூஃபாவில் வந்து காதியாக என்ன செய்கிறாங்க, இவரை நியமிக்கிறாங்க. அதே போல் ஹராஜ், அதாவது நிலப்பகுதிகளிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் இருக்குதே, அதுக்கான அந்த ஹராஜ அறவிடுறதுக்கான இதையும் என்ன செய்கிறாங்க, அவரை நியமிக்கிறாங்க. அப்போது அந்த கூஃபாவில் அதுக்கு பின்னால் கவர்னராக இருந்த ஈசபின் மூசா, அவரிடத்தில் இவர் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இவர் மஷூரா இல்லாமல் அவர் செயல்படாத அவராக இருந்தார் என்ற அளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு என்ன செய்து இவருக்கு இருக்கிறது. அடுத்ததாக என்னென்னு சொன்னால், இங்கே அதாவது அந்த இந்த இப் அதாவது ஹைரன் அது அது போதும், நீண்ட அவரை பற்றியே முழு வரலாறு என்ன போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ செய்திகள் என்ன செய்யுது, அது அதனால் நிறுத்திக்கலாம் அதை. இப்போது இது வந்து அவர் யார் யார் அமீருக்கு பின்கால இருந்தார் என்ற வரலாறுகள் அதெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அப்துல்லா இப்னு சுப்ரமா அப்தப்பி அவர்களுடைய என்ன, அதாவது அவர் தாபியின், இந்த தாபியுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படி என்று சொல்கிற ஒரு பகுதி என்ன நம்ம இதில் பார்க்குறோம். ரைட், அடுத்ததாக முஹம்மது இபின் அப்துல் ரஹ்மான் இபின் அபி லைலா, இபின் அபி லைலான்னு சொல்லுவாங்க இவரை. இவர் வந்து 148 மரணிக்கிறார். முக்கியமான அறிஞர்களில் ஒருவர் சரியா, முக்கியமான அறிஞர்களில் ஒருவர் முஹம்மது இபின் அப்துல் ரஹ்மான் இபின், கேள்விப்பட்டு வைக்கல, இபின் அபி லைலான்னு 148 மரணிக்கார். அதாவது கிறிஸ்து ஆண்டில் சொன்னால் 765 மரணிக்கிறார். இவர் வந்து 70 பிறக்கிறார், ஹிஜ்ரி 70 இந்த 70 ஆண்டு என்ன செய்கிறார் இவர் பிறக்கிறார். அப்போ உமையாக இவங்கள்லாம் அந்த உமையா கிலாபத்தையும் அப்பாசிய கலாபத்தையும் அடைஞ்ச கூஃபால் உள்ள அறிஞர்கள். இப்போ இவங்களை படிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் அந்த உஸ்தாத்மார்கள் மாணவன் வரக்கூட ஒரு இது ஒன்று கிடச்சிரும். இவர் சிறிய வயதிலேயே என்ன செஞ்சிட்டா, அவருடைய தந்தை மரணித்து விட்டார். இவர் கூஃபால அதாவது வாழ்கிறாரு. நிறைய ஹதீஸ் துறையில் மிகவும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தார் ஹதீஸ் துறையில். அதுக்கு பின்னால் உமையா கலாபத்திலையும் அப்பாசிய கலாபத்திலையும் காதி ஆகிறார். உமையா கலாபத்திலையும் என்ன செஞ்சார், காதி ஆகிந்தார். உமையா கலாபத்தில் எல்லாரையும் தூக்கி என்ன அந்த முடிச்சனை இவரை என்ன செஞ்சிருக்கணும் அதுக்கு, அது அப்படி இல்லை. அதுக்கு பிறகு அதாவது ரைட், அதே மாதிரி இவரை வந்து அதுக்கு ஆட்சி பின்னால் வந்த பின்னாலே, இவங்க வந்த பின்னாலே அவரை காதியாகவே அப்படியே நில என்னது எரியங்கன்ட்டாங்க சரியா, யார் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபீலாவோ அப்படியே வச்சுட்டாங்க அதில்.
இவரை வந்து எத்தனையோ பேர் இந்த அப்பாசிய கிலாபத்துக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நம்ம காதியாக வரமாட்டோம்னு சொல்லி அப்படியெல்லாம் இந்த உலமக்களிக்க அவங்க எல்லாரும் கூட இவரை நிறைய செஞ்சுக்கிறான், பாராட்டி இருக்கிறார்கள். இவர் அவ்வளோ உண்மையாக கிலாபத்தையும் காதியாக இருந்து அப்பாசிய கிலாபத்திலையும் காதியாக இருந்தும் பாராட்டிக்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு யார் பாராட்டு வந்தால் பெஸ்ட்டு, அப்பாசிய கிலாபத்தில் கொஞ்சம் எதிராக இருந்த அறிமுகமான ஒரு யார், சுஃபியான சௌரி. சரியா, சுஃபியான சௌரி என்ன மிகவும் என்ன அதாவது எதிராக இருந்த ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஃபுகஹா உனா எங்களுடைய கூஃபாவுடைய மார்க்க விற்பன்னர்கள் மார்க்க அறிஞர்கள் இபுனு அபி லைலா வபுனு சுப்ருமான்டர். இபுனு அபி லைலா இபுனு சுப்ருமான்னு சொன்னார். ஏற்கனவே சொன்னவரையும் இவரையும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்துல்லா இபுனு சுப்ருமாயும். சரியா, அப்போ அதனால் சுஃபியான சௌரியுடைய ஒரு பாராட்டு இவருக்கு என்ன செய்யுது உண்டுன்றதை நம்ம பார்க்குறோம். இமாம் தஹபி இவங்களை பற்றி சொல்லக்குள்ள சொல்கிறாரு, வஹுவ சாஹிபு நத்ரத்தின் சாகிபத்தின் வ மீசானின் தகீகின் ஃபி தகீமி ரிஜால். நபர்களை அளப்பதில், நபர்களை அளவிடுவதில் மிகவும் தூர்மையான பார்வையும் நுட்பமான அதாவது நீதியையும் கொண்டவர் தான் இபுன் அபி லைலா, முகமது பின் அப்து ரஹ்மான் பின் அபி லைலா அப்படின்னு சொல்கிறார். எனவே அவர் என்ன சொல்கிறார், என்ன அதாவது முகமது பின் அபி லைலாவை இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஃபிக்ஹுலேயும் இல்மிலையும் ஈக்குவலாக பார்க்குறாரு. இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஃபிக்ஹுலையும் இல்மிலையும் ஈக்குவலான ஒரு ஆளாக என்ன செய்கிறாரு இவரை பார்க்குறார். ரைட், அப்போது கிட்டத்தட்ட இவரும் அவரும் என்ன பிறந்த காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்டு தான். யார், இபுன் அபி லைலாவும் இவரும் பிறந்த காலப்பகுதி. ஏன்னா அவர் எத்தனை 70 பிறக்கிறாரு, இவர் வந்து 80 பிறக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா 80, இபுன் அபி லைலா வந்து 70. சரியா, அதில் பிறக்கிறார். இவர் 148 மரணிக்கிறார், அவர் 150 என்ன செய்கிறாரு மரணிக்கிறார். ஸோ ஏக கால பகுதியில் உள்ள மாதிரி, அதனால் நதீராக இவருக்கு நதீராக இவருக்கு ஒரு சமமானவராக ஃபிக்ஹுலையும் பார்க்குறாங்க. சரியா, அபு ஹனீஃபா இபுன் அபி லைலா இவங்க அப்புறம் உலம் கூஃபாவுடைய உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதாவது இந்த அஸ்ஹாபுர் ரஈ அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஹனஃபி மதஹப் என்ற அந்த சிந்தனை போக்குருவாது. இவரெல்லாம் சேர்ந்து தான் அஸ்ஹாபுர் ரஈன்னு ஏன் சொன்னாங்கண்டா, ரஈன்னா சுய கருத்துன்னு அர்த்தம், சொந்த கருத்துன்னு அர்த்தம். சொந்த கருத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படலை, இஜ்திஹாதுக்கு சொன்னாங்க. அன்றைக்கு இஜ்திஹாதுக்கு என்ன, அது குரான் சொன்னால் இல்லாத விஷயத்து நஸுக்கு பண்ணுறது எல்லாத்துலையும் இஜ்திஹாத் செஞ்சு வேகமாக செல் செய்யக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்கன்றதால் இவங்களுக்கு அஸ்ஹாபுர் ரஈ என்ற பேர் என்ன செஞ்சது வந்துச்சு. ரைட், அடுத்தது அப்பாசிய கிலாபத்தில் இவர் கிட்டத்தட்ட பார்த்தினா 16 என்ன செய்கிறாரு இருக்கிறார். நல்ல முறையில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் என்ன செய்கிறாரு இருக்கிறார். எனவே இவருடைய இந்த பகுதியும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு அறிஞராக நம்ம இதில் என்ன செய்கிறோம் அடையாளம் காண்றோம். ஹஜ்ஜாஜிபுனு அர்த்தா வணங்கிட்டா, ஹஜ்ஜாஜிபுனு அர்த்தா இவர் வந்து இந்த நம்ம இந்த என்னது முதல்லிஸ் அந்த ஹதீஸ்களை அறிஞர்களை விட்டு அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியலில் ஹஜ்ஜாஜிபின் அர்த்தாவும் என்ன செய்வார் வருவார். இவர் வந்து பஸ்ராவுடைய காதியாகிக்கிறார். இவர் 149 மௌத்தாகிறார், 149 மௌத்தாகிறார். பஸ்ராவுட காதியாக என்ன செய்கிறாரு இவர் இருக்கிறார். அப்போது இவர் வந்து கூஃபாலையும் பொருட்படுத்தார், பஸ்ராலையும் காதியாக பொருட்படுத்தார், ஃபத்வா பொறுப்புலையும் இவர் இருந்தார். அதே போல் போலீஸ் ஷுரதா ஷுர்த்தாவுடைய அந்த தலைமையில் என்ன செஞ்சார் இவர் இருந்தார். அபு ஜஃபர் மன்சூருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா அன்னஹாய். 149 மூத்தாரா, 766 கிறிஸ்துவ ஆண்டில். சரியா, பக்தாதுடைய அந்த சிட்டியை கட்டி எழுப்புறதுக்கு இவரையும் என்ன செஞ்சிருந்தார் பொறுப்பில் நியமித்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதில் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மஸ்ஜிதுல் ஜாமி பக்தாதில் உள்ள பெரிய பள்ளி மஸ்ஜிதுல் ஜாமி அந்த அதில் கிப்லாவை தீர்மானிக்கிற விஷயத்தில் இவரைத்தான் என்ன ஆலோசகராக மிக பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. ஏண்டா, இவர் கட்டிடக்கலையிலையும் ஹந்தசா பொறியியல் துறையிலையும் இவர் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ளவராக இருந்தார். ஃபிக்ஹுலையும் தீன்லையும் நல்ல பெரிய ஒரு அறிஞராகவும் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து அபு ஜஃபர் மன்சூர் என்ன செய்கிறாண்டா, அவருடைய மகன் என்னது மஹதி, மஹதியோ மஹதிக்கு எல்லா விதமான என்ன தர்பியாது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆலோசனைக்கெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான நபராக இவர் என்ன செய்கிறார் நியமித்தார் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்குறோம். ரைட், அடுத்ததாக இப்போ ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தாவோட முழு வரலாறு நம்ம படித்துனா அதை போயிடும். அப்புறம் ஷரீக் இப்னு அப்துல்லால் காதி,
சரிக்கும் தலால் காதி நம்ம பல ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மேராஜுடைய ஹதீஸில் வருவார் சரிக்கும் அப்துல்லால் காதி, இன்னும் பல ஹதீஸில் இவர் வருவார். நஹாய் சரிக்கு பின் அப்துல்லால் சரிக்கு பின் அப்துல்லால் காதி அன் நஹாய், இவர் வந்து சையுல் ஹஃபிலுன்னுவாங்க, மனநக்குறைபாடு உள்ளவர். சரியா, 177 மௌத்தாகிறாங்க, 793 கிறிஸ்தவ ஆண்டு 177 மரண மௌத்தாகிறார். இவர் வந்து புகாராவில் பிறந்தவர். மாம் என்னது புகாரி இதோடு சம்மந்தப்படுறவர். சரியா, புகாராவில் பிறந்தவர், 96 பிறக்கிறார், 96 பிறக்கிறாரு. அதாவது கிறிஸ்துவ ஆண்டு 714. அப்புறம் அவருடைய வாப்பாவுடைய சகோதரைய மகன் வந்து இவரை கூஃபாக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு விட்டுட்டாரு. அப்போ அவர் நஹா என்ற கோத்திரத்திலே வளர்ந்ததுனால நஹா என்ற பேர் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவரும் காதியாடா கூஃபாட காதியாக இவர் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்து அதாவது சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஒரு செய்தி வார்த்தையில் சொல்கிறேன், இவர் வந்து காதியாக நிர்பந்தத்தில் இதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்பந்தத்தில்டா அப்போ அது சிக்கலாக பேத்துரு மன்றத்துக்காக வேண்டி அவங்க நல்ல அறிஞர்கள் வேணுமென்றாங்க, இவங்க வந்து நிர்பந்தத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் இப்போ ஒரு லைவான ஹதீஸ் ஒன்றில் வருது, மன்ஜோயில காதியன் பைன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் யார் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறாரோ, ஃபக்கத்து துபிஹா பிகைரி சிக்கீனின், கத்தி இல்லாமல் அவர் அறுக்கப்பட்டு விட்டார். மக்களுக்கு மத்தியில் நீதிபதி ஆகிட்டா கத்தி இல்லாமல் ஆள் அறுக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற அர்த்தம். ஏன்னா அவரை தன்னை அழிவுக்கு என்ன கொண்டு போய் விட்டார், இந்த ஒரு நிர்பந்தம் அவரை எனக்கு எழுந்திக்கலாம். சரியா, ரைட். அடுத்ததாக அபு யூசுஃப் அல் காதி, நம்ம பார்த்தோமே மாம் அபு ஹனீஃபாவுடைய முக்கியமான மாணவர்கள் ஒருவர் அபு யூசுஃப் அல் காதி. இப்போ காதி என்ன பேர் தான், என்ன கூஃபாவுடைய காதியாகிறார். ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து அறிவை தேடி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தவர். அவருடைய காலப்பகுதியில் வாழ்ந்த ஹிஷாம் இபின் உர்வா, அமஷ், யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி, ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா, இபின் அபி லைலா, இவங்கள்டெல்லாம் படித்தவர் இவர். சரியா, ஹிஷாம் இபின் உர்வா, ஆமஷண்டா, சுலைமான் இபின் மெஹ்ரான் அல் அமஷ், ஷஹியா பின் சயீத் அல் அன்சாரி, ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா, அப்புறம் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா, இவங்கள்டெல்லாம் அவர் படித்தவர். ஆனாலும் இவர் கூடுதலாக இருந்தது மாம் அபு ஹனீஃபா அவர்களோடு என்ன செஞ்சார் கூடுதலாக இருந்தார் என்று பார்க்குறோம். மாம் அபு அபு ஹனீஃபாவோட 17 வருஷங்கள் இருந்தாராம், கிட்டத்தட்ட சுஹா சபாதா சபா ஷரத சனா 17 வருஷங்கள் இவர் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் வந்து மூணு ஆட்சியாளர்களோட இதில் காதி ஆகிறார். மூணு ஆட்சியாளருடைய இதில் ஒன்று மஹதி, ஒன்று மஹதி. ஆனால் அபு ஜஃபர் அல் மன்சூருடைய காலத்தில் வந்து இவர் என்ன செய்யலைன்னு சொன்னால் இந்த ஆட்சி நீதி பொறுப்பை எடுத்துக்கலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அதாவது யாருடைய மஹதி அடுத்த ஹாதி ரஷீத் இவன் மூணு பேருடைய காலப்பகுதியில் என்ன செய்கிறார் காதியாக இவர் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட், அதாவது பர்மக்கி பர்மக்கிகள்னு சொல்லுவாங்க, பராமிக்காக்களை வந்து இந்த அப்பாசிய ஹலீஃபாக்கள் வந்து கொண்டு இணைச்சிக்கினாங்க. இணைச்சிக்கின்றதுக்கான காரணம் என்னென்று ஒருத்தர் ஓட்டு சொல்கிறாங்க, சிலர் காரணமே தெரியன்றாங்க. பர்மக்கிகளை கொண்டு வந்து ஏன் இதில் கொண்டு வந்து இணைச்சிக்கினாங்கன்னு சொல்லி அதில் முதலாவது இபுனு ஜாஃபர், அதாவது இபுனு யஹயால் பர்மக்கி, இவர் தான் முதலாவது அந்த பர்மக்கி. இவர் 187 மரணிக்கிறார். இந்த பராமிக்காக்களுடைய கொஞ்சம் தலையீடுகள் அப்பாசிய கிராமத்துக்குள்ளே இருந்துச்சு, அவங்கள பொறுப்புகளை எழுதுகிற அந்த இந்த வேலைகளை. இப்போ சிலர் சொல்கிறாங்க அந்த மற்ற லேங்குவேஜ் எழுதுறதுக்கான அந்த இதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்ததுனால இந்த நிர்வாகத்துக்காக எடுத்து போட்டிக்கிறாங்கன்னு. இதில் மிச்சம் கவனமாக இருந்தால் இதில் இஷ்ராஃப் பண்ணுறதுல அதில் எல்லாம் இவர் தான், யார் அபு யூசுஃப் அல் காதி தான் இவரை இஷ்ராஃப் பண்ணுறதுல மேற்பார்வை செய்கிறதுல இருந்தார். இந்த ஜாஃபர் இப்னு யஹ்யா அல் பர்மக்கி 187 என்ன செய்கிறார் மரணிக்கிறார். இந்த பராமிக்காக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பின்னால் ஒரு பகுதியில் அது என்ன செய்யும் அது வரும். அதனால் இப்போ அபு யூசுஃப் அல் காதியோட வரலாறுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவர் அதுக்கு அடுத்து தான் முகமது இபின் ஹசன் அஷைபானி, முகமது இபின் ஹசன் இபின் ஃபர்கத் அஷைபானி, மாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர். அப்போ இவர் 189 மரணிக்கிறார், 189 மரணிக்கிறார், 804 கிறிஸ்துவ ஆண்டில் 804 என்ன செய்கிறார் மரணிக்கிறார். அப்போ இவர் வந்து அதாவது கூஃபாலே வளர்ந்தவர்,
இமாம் அபு ஹனீஃபாட்ட படித்தவர், சுஃபியான தௌரிட்ட படித்தவர், அவுசா இட்ட படித்தவர், விளங்கிட்டா. இமாம் அபு ஹனீஃபாவுடைய மிக நெருக்கமான என்ன அதாவது மாணவராகவும் என்ன செஞ்சார் இருந்தார். அது இந்த அபு யூசுஃப்டையும் படிச்சுக்கிறார், சரியா? ரைட். அதே போல் மாலிக் பின் அனஸ்டையும் படிச்சுக்கிறார் மதீனாவுக்கு போய். நான் சொன்னேன் இந்த மோத்தா மாலிக் அறிவிச்சிக்கிறார் முகமது பின் ஹசன் ஷைபானி, முகமது பின் ஹசன் பின் ஃபர்கத ஷைபானி மோத்தா மாலிக்கே என்ன செஞ்சிக்கிறார், ருவாத்துகள் இருபது ருவாயத்துகள் இருக்கிறார் மோத்தா மாலிக். அதில் ஒத்தறி பேர் என்ன முகமது பின் ஹசன் ஷைபானி. அதை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஷாஃபி மாமோட குறிப்பில் என்ன செய்தோம், படித்தோம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய புத்தகங்களை இவர் என்ன செஞ்சுக்கிறார், எங்களுக்கு விட்டு செஞ்சுக்கிறார். அதில் உண்டு இவர பேர் மப்சூத் அல்லது அசல் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது அஸ்ஸைருல் கபீர், அஸ்ஸியருல் கபீர் நினைக்கிறேன், அஸ்ஸியருல் கபீர், சியரு சகீர், இவைகள்லாம் அவர் விட்டு சென்ற புத்தகங்களில் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்த அறிஞர் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் யார், அப்பாசிய கலாபத்து நேரத்தில் வந்து அவங்களோட ஒரு ஆதரவு வட்டத்தில் இருந்தவங்க, எதிர்வட்டம், நம்ம ஒத்துழைக்க மாட்டோம், காதியாக மாட்டோம் அப்படின்னு சொன்னது நமக்கு சுஃபியான தௌரியே தெரியும், விளங்கிட்டா. அது மாதிரி எதிர்வட்டத்தில் இருந்த உலமாக்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுக்கு ஒரு விஜயத்து நதுரம் இருக்கும், அதில் பல நியாயங்கள் இருக்கும். ஏண்டா இது வந்து பல நேரங்களில் வந்து உப்பு தண்ணியில் கரைகிற மாதிரி தான், போகும் வரைக்கும் நம்ம உப்பு தான், போனவரும் தப்பு, சரியா? எல்லாம் கரைஞ்சு என்ன செஞ்சிடுவோம், அதை போகக்கூடிய சுச்சுவேஷன் பலருக்கு இருக்கலாம், சரியா? அது சொல்லுவாங்க அப்படின்னா என்ன, கரையாமல் கலந்து வாழுதல் உண்டு அப்படி ஒரு இது சொல்லுவாங்க, கரையாமல் கலந்து வாழுதல். நம்ம கொள்கை இருக்கணுமா, ஆனால் கரையாமல் இருக்கணும், வசனத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, சரியா? அது பாருங்கள். அப்போது எதிர் இதில் இருந்தவங்க அபு ஹனீஃபா அன் நொமான், நொமான் இபின் சாபித் அல் குஃபி இமாம் அபு ஹனீஃபா அன் நொமான் 150 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். இவருடைய பேர் நொமான் இபின் சாபித் அல் மர்சுபான், நமக்கு தெரியும். இவர் அரபி அசல் என்னும் ஃபாரசி அசல் என்னும் என ரெண்டுமே சொல்லப்படுது. கூஃபாவில் 80 பிறந்தவர், 150 என்னது மரணித்தார். அவருடைய மிக முக்கியமான உஸ்தாதாக என்ன ஹம்மாத் இபினு அபி சுலைமான் உணங்கிட்டா. அதனால தான் அவருடைய ஒரு மகனுக்கு ஒரு ஹம்மாத்னு பேர் வச்சாராம். இமாம் அபு ஹனீஃபா தண்ட ஒரு மகனுக்கு என்ன ஹம்மாத் அப்படின்னு என்ன செய்கிறாரு, பேர் வைக்கிறார். அடுத்தது அத்தாய்புன் அபி ரபாஹ்ட நிறைய படித்தவர், நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். மக்கா அவர் 114 மரணிக்கிறார். அத்தாய்புன் அபி ரபாஹ் வந்து 114 மரணிக்கிறார். அதே போல் அபு இசாக்க சபி ஈட்ட என்ன செய்கிறாரு, படிக்கிறார். முஹம்மத் இபுனுல் முன்கதிர்ட்ட படிக்கிறார். ரபி அத்திபுன் அப்துர் ரஹ்மான், ரபி அத்துர் ரஹின்னு சொல்லுவாங்க, ரபி அத்துர் ரஹி ரஹி என்று அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, படிக்கிறார். மதீனா ஷேக் அவர், ரபியத்து ராய் வந்து மதீனா ஷேக். அடுத்தது அல்கமத் இபுனு மர்சத், அவர்கிட்ட படிக்கிறார். ஆமிர ஷாபிட்ட என்ன செய்கிறாரு, படிக்கிறார். இன்னும் பலர்கிட்ட என்ன செய்கிறார், படிக்கிறார். இதில் வந்து இமாம் அபு ஹனீஃபா பொறுத்த வரைக்கும் 52 வருஷம் உமையா கலாபத்தில் இருக்கிறார். 132 அப்படின்னா 52 வருஷம் உமையா கலாபத்தில் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒரு 18 வருஷம் அப்பாசிய கலாபத்தை என்ன செய்கிறார், இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக அதாவது இமாம் அபு ஹனீஃபாவோட வரலாறு என்ற ஒரு பகுதி இருக்குது, அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் அதை சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் அது நம்ம இன்னும் எழுத்துட்டு என்ன செஞ்சிடக்கூட போயிடக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். அடுத்ததாக அப்போ இவர் வந்து காதியாக இருக்கிறதுக்கு ரெடி இல்லை, இன்னும் இன்னும் மற்ற விஷயங்கள், இவருக்கும் குலஃபாக்களுக்கும் இடையில் நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்னா அபு ஹனீஃபா மாத்த பாதஹாத லெக்கா, இவருடைய இந்த சந்திப்புக்கு பின்னால், அதாவது மன்சூருடைய சந்திப்புக்கு பின்னால், அவருடைய சில நிர்பந்தங்கள் இதுக்கு பின்னால் கதா தீர்ப்பு நீதி தீர்ப்பையும் எடுத்துக்கொள்ளாததுனால அவர் வந்து பனுல் அப்பாஸ் விஷயத்தில் கொஞ்சம் கடுமையான ஒரு நடவடிக்கைகளோட நிலைப்பாடோடு இருந்ததுனால சிறைச்சாலையில் இவர் என்ன செய்தார், மரணித்தார் என்றது கன்ஃபார்மான செய்தி என்றார். அதாவது சிறைச்சாலையில் அவர் மரணித்தார். சிலர் சொல்கிறாங்க ததீப், இவர் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்றும் சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், நம்ம தெரியாதே,
சரியா சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹு அலம். அடுத்தது சுஃபியான் இப்னு சயீத் அத்தௌரி, இவரை பற்றியும் நம்ம தனி தலைப்பாக என்ன செய்யணும் பேச வேண்டியிருக்குது. 161 மரணித்தார், 161 என்ன செஞ்சார் சுஃபியான் அத்தௌரி அவர்கள் மரணித்தார்கள். பிறந்தது வந்து 97, சுஃபியான் இப்னு சயீத் இப்னு மஸ்ரூக் அத்தௌரி 97 என்ன செஞ்சார் இவர் பிறந்தார், 167 மரணித்தார் அப்படின்ட்டு சொல்லப்படும். கருத்து முரண்பாடுக்கு இது 100 ஒவ்வொரு சொன்ன இந்த ஒவ்வொரு அறிஞர்கள்லையும் இவங்க எப்போ மரணித்தாங்கன்னு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கும். 167ன்றாங்க, 61ன்றாங்க, வாங்கிட்டா. இவர் கடும் போக்கு இருந்தார், எதிர்ப்பில் வந்து கடும் போக்கானவராக நினைஞ்சார் சுஃபியான சௌரி இருந்ததாக சொல்லப்படும். சௌரி என்ன நிறைவே புரட்சி, சௌரா சௌராண்டா புரட்சி, சௌரி அதால் வந்து நினைக்கப்படா இல்லை, இது வந்து அவருடைய பரம்பரையில் என்னது சௌர் சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா வந்து ஒரு பாட்டனார் அதில் வருவார். இமாம் ஜஹபி சொல்கிறாரு, வக்கான யுன்கிரு அலல் முலுக், மன்னர்களுக்கு கண்டிக்கக்கூடியவராக இருந்தார், வலம் யரல் ஹுரூஜ் அஸ்லன், ஆனால் அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்வதை என்றைக்கும் அவர் என்ன செய்யவில்லை, ஆதரிக்கவில்லை. பிச்சை தெளிவான வார்த்தை, கண்டிக்கிறது பிழை என்று சொல்கிறதெல்லாம் என்னது ஒரு பிழையில், கண்டிக்கிறேன்னு சொன்னாலே பிழை என்று சொல்கிறதெல்லாம் மிச்சமே என்னது ஒரு ஓவரான ஒரு சிந்தனை. கண்டிக்கிறேன் நியாயம் பண்ணிருக்கணும், சும்மா கண்டிக்கிறேன் பேரில் என்ன கத்தி தெரிகிறதில்ல, அவருக்கு எதிராக இவங்களை பிழை பிழை இது கூடாது சரி பிழைன்றதெல்லாம் ஹுரூஜ் இல்லை, வலம் யாரால் ஹுரூஜ் அசலன் அப்படின்னு என்ன செய்கிறார் இமாம் தஹாபி என்ன செய்கிறாரு இதை சொல்லி காட்டுவதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அபு இஸ்ஹாக் அல் ஃபஸாரி 186 என்ன செய்கிறார் இவர் மரணிக்கிறார், 186 இவர் மரணிக்கிறார். இவருடைய பேரது இப்ராஹிம் இப்னு முஹம்மத். இமாம் நசா இவரை வந்து சுஃபியான சௌரியுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவராகவும் கூஃபாவில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவராகவும் சொல்கிறாங்க. வரலாற்றில் இவருக்கு வந்து ஏதோ பிரச்சனை இந்த மாதிரியான சுல்தாவோட முரம்படக்கூடியதால் 200 கசையடிகள் என்ன இவருக்கு அடிக்கப்பட்டதாகவும் என்ன செய்து சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அபு அம்ர் அல் அவுசா சிரியாவில் இருந்து என்ன செஞ்சார் மிக கடுமையாக என்ன செஞ்சார் இதுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்தார் அப்படின்னும் என்ன செய்கிறது இவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்ததாக வந்து சாலிஹ் இப்னு ஹை இப்னு சாலிஹ் அல் ஹமதானி, சாலிஹ் இப்னு ஹை அல் ஹமதானி, இவர் இவருடைய பிள்ளைகள் ரொம்ப என்னது கடுமையான என்னது முஆரிதீன்கள், எதிர் கட்சி அதாவது எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் அப்படின்னா அலி இப்னு சாலிஹ், சாலிஹ் இப்னு ஹையுடைய மகன் அலி இப்னு சாலிஹ், இவர் 151 மரணிக்கிறார். அவருடைய சகோதரர் ஹசன் இப்னு சாலிஹ், இவர் 169 என்ன செய்கிறாரு மரணிக்கிறார். ரெண்டு பேரும் இரட்டையர்களாக இருந்தார்கள். இரட்டையர்கள்னு ஒரு தொகுப்பு செஞ்சு வச்சுக்கிறேன்னா, இரட்டையர்களும் அதன் சட்டங்களும், இரட்டையர்களுக்கு சில சட்டங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு இவங்க இவருடைய வரலாற்றில் வந்து இவருக்கு இவங்களுக்கு அழைக்கப்படும் இந்த ரெண்டு பேருக்கும் சாலிஹ் அத்தௌஅம் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டா. இரட்டையர்கள்னு இவர் வரலாற்றில் அறியப்பட்ட அறிஞர்களில் இவங்க ரெண்டு, இவங்க இரட்டையர்கள்டா இது வந்து ஒரே ஒட் அதாவது அத்தா அதாவது அத்தௌ அமல் புல்தசக்கர் சொல்லுவாங்க, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இந்த மாதிரி என்னது அதாவது ஏக காலத்தில் பிறந்த இரட்டையர்கள் இதற்கு சட்டங்கள் இருக்குது. அதனால் ஹசன் இப்னு சாலிஹ் இதில் வந்து மிகவும் கடுமையான எதிர்க்கக்கூடியவராக இருந்தார்கள். இவரை மக்கள் வந்து சயீத் இப்னு ஜுபைருக்கு ஒப்பிட்டாங்க, அறிஞர்கள் வந்து சயீத் இப்னு ஜுபைர் 95 மரணித்தாரே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், அந்த லெவலுக்கு என்ன செஞ்சாங்க இவரை வந்து ஒப்பிட்டார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, அடுத்ததாக அப்துல்லா இப்னு இத்ரீஸ் இப்னு யசீத், அப்துல்லா இப்னு இத்ரீஸ் இப்னு யசீத், இவர் ஃபகீஹ் முஹத்தித், இவர் பார்க்க விற்பன்னர், ஹதீஸ் துறையைச் சேர்ந்தவராக இருந்தார். அதுபோல் கூஃபாவில் மிகவும் குர்ஆனை அறிந்த ஒரு மனிதராக இருந்தார். 120 பிறந்தார். இமாம் மாலிக்குக்கும் இவருக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு என்ன செஞ்சது இருந்த, இமாம் மாலிக் 170 என்ன செய்கிறார் மௌத்தாகிறார், இவருக்கு இமாம் மாலிக் இடையில் நிறைய நெருக்கமான உறவு என்ன செஞ்சது இருந்தது. அதுபோல் இந்த அப்துல்லா இப்னு இத்ரீஸ் வந்து என்ன ஒரு கடுமையான அது ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலும் என்ன ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒருவராக இவர் என்ன செஞ்சார் இருந்தார் என்று வரலாற்றில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம். ஹைர். அடுத்ததாக
நிறைய அது ஹாரூன் ரஷீத் ட்ரை பண்ணார், இவர் வந்து ஒரு நல்ல பதவியில் வச்சுக்கொள்ளணும், மாதிரி காதியாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்து இவர் கடுமையான ஒரு இதை போக்க காட்டினதுனால என்ன செய்யலை. இதற்கு இவருடைய நண்பர் ஹஃப்ஸிபின் ஹியாத், இவர் மிக முக்கியமான அறிஞர், ஹஃப்ஸிபின் ஹியாத பதவியில் என்ன செஞ்சார், வைத்தார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஹயர் இதன் காரணமாக நண்பர் ஹஃப்ஸிபின் ஹியாத்தோட தொடர்பு அவர் என்ன செஞ்சிட்டார், விட்டுட்டார். நண்பர் ஹஃப்ஸிபின் ஹியாத்துடைய தொடர்போடு என்ன செஞ்சிட்டார், அப்படின்னா எவ்வளோ ஒரு ஒரு இறுக்கமான ஒரு கொள்கை என்ன செஞ்சுப்பார் கொண்டு. இப்போ நண்பர் ஒருத்தர் காதி ஆகிட்டார்னா நம்ம அதை பூரா நண்பை ஸ்டார்ட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதே நண்பனாக தெரியாது, நீதி பாயிட்டு அவங்க ஸ்கூல் காலத்துலேருந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் போய் சேர்ந்துடுறது சரியா. ஆனால் அதுக்கு பிறகு இவர் மறுத்தாரன்றதை என்ன செய்கிறோம், அந்த நட்பையே முறிச்சு கண்டார் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். ஃபதலிபின் துகைன், ஃபதலிபின் துகைன் வந்து அதாவது மிக முக்கியமான ஷேக்மார்களில் ஒருவர், புகாரியுடைய மிக முக்கியமான ஷேக்கரில் ஒருவர் ஃபதலிபின் துகைன், மன்னன மலை ஃபதலிபின் துகைன், 130 பிறந்து 218 மரணிக்கிறார். உமையா கிலாபத், அப்போ வேறு உமையா கிலாபத் அடையலைன்னு சொல்லணும், ஏன்னா 2 வருஷம் அப்புறம் அவர் முழுமையாக அப்பாசிய கிலாபத்தான். 130 பிறந்து 218 மரணிக்கிறார். புகாரி மாமுடைய முக்கியமான ஷேக்மார்களில் ஒருவர். அடுத்தது அஹமது பின் ஹம்பலுடைய ஆசிரியர், சாகிபின் உராஹவியுடைய ஆசிரியர், யஹியாபின் மயினுடைய ஆசிரியர் ஃபதலிபின் துகை. இவரும் பலவித, நாங்கள் அந்த பட்டியல் வாசித்ததில் இந்த லிஸ்டெல்லாம் சொன்னோம், அறிஞர்களாம் வழங்கிட்டு அபு இசாக்கல் ஃபசாரி சொன்னோம், ஃபதலிபின் துகைன் சொன்னோம், மா அபு ஹனீஃபா சொன்னோம், அபாசிய கிலாபத்தில் நடந்ததில் இவங்களை எல்லாத்தையும் நம்ம சொன்னோம் இன்ஷாலா. அது நம்ம அந்தந்த ஆட்சிகள் வரக்கலாம் என்ன செய்வோம், அதை நம்ம விரிவாக என்ன செய்வோம் பார்ப்போம். இது முக்கியமாக அவர் சோதிக்கப்பட்டது வந்து குரான் படைக்கப்பட்டதா இல்லையான்னு அந்த சோதனையில், அதில் உறுதியாகவே என்ன செஞ்சார் இருந்தார், அல்லாஹ்வுடைய கலாம் அது படைக்கப்பட்டதல்ல இடத்துல உறுதியாக இருந்தார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதுதான் என்ன, கூஃபாவில் இருந்தார் ஃபதலிபின் துகைன். இவர் கூஃபா, கூஃப் முக்கியமாக இது கூஃபா அறிஞர்களை மட்டும் எடுத்தது சரியா, அதில் கொஞ்சம் பேரை எடுத்து முக்கியமான ஒரு ஆய்வாக இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு மஜல்லால் ஒரு ஆய்வு சஞ்சிகளை வெளியே வந்த ஒரு பகுதி, ஒரு 25 பக்கங்கள் தான் இதனை செய்ய இருக்கும், ஆதாரங்களோட எல்லா தகவல்களோடு இதனை செஞ்சு பதியப்பட்டிருக்குது. அப்போ இதன் ஊடாக நாங்கள் வந்து சுருக்கம் என்ன நம்ம இதில் பார்த்துக்கணும்னு சொன்னால், கூஃபாவில் வந்து ஆட்சியாளர்களுக்கு சோதனையாக இருந்த அல்லது ஆட்சியாளர்களுடைய ஆதரவு வட்டம், எதிர்ப்பு வட்டம், இதில் இருந்த அறிஞர்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் நம்ம இதில் பார்த்தோம். இதான் இப்போ இன்ஷா அல்லா அப்பாசிய கிலாபத்துக்கு உலமாக்கள் ஆதரவாக இருந்தார்களா எதிராக இருந்தார்களா, தலைநகரில் எந்த மாதிரியான ஒரு நிலை என்ன செஞ்சுது இருந்தது என்பதை இந்த ஆய்வு என்ன செய்து எங்களுக்கு சுருக்கமாக தருது இன்ஷா அல்லா. இப்போ இதுக்கு அடுத்த பகுதி அபுல் அப்பாஸ் சஃபா அவருடைய காலப்பகுதி, அதில் நடந்த சில நிகழ்வுகள், அது வந்து ஒரு 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 மணி நேரம் கூட எடுக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா. அந்த பகுதிக்கு போகிறோம், நிறைய அபு ஜஃபர் மன்சூருக்கு போகிறோம். அபு ஜஃபர் மன்சூருடைய காலப்பகுதியை கொஞ்சம் என்ன ஓரளவு விரிவாக அந்த அறிஞருடைய, ஏன்னா அது சொல்லப்போனால் தாபியன்களுடைய அந்த காலப்பகுதி 170 முடிஞ்சிருது. தாபியன் கடைசி தாபியன் வந்து வரணிக்கிற 170 அதோட தாபியன்களுடைய காலப்பகுதி என்ன கடைசியாக வந்த தாபியனும் அதெல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன தபு தாபியன்களுடைய காலப்பகுதியாக என்ன செய்து மாறு. ஸோ அப்போ அந்த அபு ஜஃபர் மன்சூருடைய அந்த காலப்பகுதி மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி, அதுக்கு பின்னால் வந்தது மஹதியும் ஹாதியும் அப்புறம் ஹாரூன் ரஷீத் அப்படி வருமே அந்த பகுதிகளுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் போயிடுவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ குல் கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.